வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து ஐடியா டெக் தமிழன். இன்னைக்கு நம்ம வரோம்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் தான் நண்பா ரெடி பண்ண போகிறோம். அதான் எல்லாருக்குமே ரெடி பண்ண தெரியுமே, என்ன இதையும் ரெடி பண்ணி போகிறான்னு கேட்காதீங்க. அது ஒரு நண்பர் கேட்டிருந்தாப்புல எப்படி ரெடி பண்ணுறதுன்னு, அதான் ரெடி பண்ணி போட போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணுறோம் பார்ப்போம். வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. வாங்க நண்பா, எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்ப்போம். நான் ஒரு பழைய ஜங்ஷன் பாக்ஸ் எடுத்திருக்கேன், மரத்தில் தான் எடுத்தேன். இது எங்கள் வீட்டில் பழசு ஒன்று இருந்தது, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். இந்த ஜங்ஷன் பாக்ஸ் வந்து நான் உங்களுக்கு ரெண்டு டைப்பாக நாங்கள் செஞ்சு காமிக்கிறேன். எப்படின்னா சிங்கிள் சாக்கெட்டும் ஒரு சுவிட்சும் வச்ச மாதிரி, இந்த மாதிரி ஒரு சாக்கெட்டும் இந்த மாதிரி ஒரு சுவிட்சும் வச்சு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, அது ஈஸி தான், அது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்லி கொடுப்போம். இதுவும் இன்னொரு டைப் எப்படின்னா எல்லா சுவிட்சும் இந்த மாதிரி நாலு சாக்கெட்டில் பயன்படுத்துகிறப்போ மூணு சுவிட்சு வச்சு நாலு சாக்கெட் பவர் சப்ளை, இது எப்படி கொடுக்குறோம் தான் பார்க்க போகிறப்போ. வாங்க எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிங்கிள் கனெக்ஷனு பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ளக்கு இந்த சுவிட்சு எல்லாத்தையும் அலைன்மெண்ட் பண்ணி எப்படி எப்படியெல்லாம் வச்சு அதுக்கு ஸ்க்ரூ போட்டுருவோம். ஃபஸ்ட்டு நண்பா, நான் இந்த மாதிரி வச்சு தான் ஸ்க்ரூ போட போகிறேன். எனக்கு ஹோல்ஸும் அதே மாதிரி தான், ஹோல்ஸ் போட்டு வாங்கிட்டு வந்தேன், அதனால் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு. எங்கள் வீட்டில் இந்த பழைய பாக்ஸு, இது பழைய சுவிட்சு தான், அதனால் ஒன்று பார்த்துக்காதீங்க. என்னால் அதெல்லாம் பழசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த பழைய பாக்ஸ் பழைய சுவிட்சு தான், இது அப்படியே நம்ம ஸ்க்ரூ பண்ணி எடுத்துப்போம். நண்பா, இப்போ நம்ம எல்லா சாக்கெட்டையும் எல்லா சுவிட்சையும் ஃபிட் பண்ணிட்டோம்போ அடுத்து வந்து ஒயரிங் தான். இந்த பாக்ஸ்லேயும் ஒயரிங் தான் மெயின் மேட்ரு. மாற்றி கொடுத்தாலும் ஏதாவது தெரிஞ்சிடும், இல்லை ஃபஸ்ட் ஆயிடும். இதுதான் ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு சிங்கிள் சப்ளையை செஞ்சு காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த ரெண்டு பிளக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பிளக்கையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நம்ம என்னமே என்றைக்குமே நம்ம சுவிட்சில் கொடுக்க வேண்டிய லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மட்டும்தான் நமக்கு லைனில் கொடுக்கணும், அதாவது சுவிட்சில் கொடுக்கணும். நியூட்ரலில் வந்து நம்ம நேராகவே கொடுத்துடலாம், ஃபேஸை மட்டும் நம்ம என்றைக்குமே லைனில் கொடுக்கணும். வாங்க கொடுத்துப்போம். இது கொடுக்கறது ஒரு சின்ன பிட் வயர் எடுத்துருக்கேன், அதை கனெக்ஷன் பண்ணலாம். அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எது நியூட்ரல் எது பேசுகிறேன், அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. என்றைக்குமே நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இது லைன் பேஸ் லைன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் வரும். நமக்கு இப்படி வச்சு பார்த்தோம்னா ரைட் சைடு, இப்படி வச்சு பார்த்தோம்னா நமக்கு லெஃப்ட் சைடு, அதான் சொன்னேன் லெஃப்ட் சைடுன்னு. இந்த லைட்டை கொண்டாந்து சுவிட்சில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இந்த ரெண்டுக்கும் இருக்கீங்களா, இதில் வந்து லைன் நியூட்ரல் லைன், அதாவது பேஸ் லைனையும் இதில் வந்து நியூட்ரல் லைனையும் கொடுத்துட்டு ப்ளக்கில் அதாவது கரண்ட்டு கொடுத்தோம்னா வரும் நண்பா. இதான் நண்பா இதில் உங்கள் டைப் டூ எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு காமிக்கிறேன். நண்பா இப்போ டைப் டூ கனெக்ஷன் பார்ப்போம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், மீது எல்லாமே ஈஸியாக கொடுத்துருவோம் போ, இது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பார்த்திங்கன்னா நியூட்ரலு, அதாவது சரி நியூட்ரல் சார்ஜ்னா எர்த்து, இந்த எர்த்தில் என்ன மொத்தமும் ஒன்றா கனெக்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஒயர் எடுத்துருக்கேன் நம்ப கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக. வாங்க கொடுத்துப்போம். வாங்க நண்பா கொடுப்போம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பிட் ஒயர் எடுத்து நியூட்ரல் லைன், அதாவது எர்த் லைன் எது கொடுக்குறோம்னா, இப்போ நம்ம பிரிட்ஜு அப்புறம் கிரைண்டரு அந்த மாதிரி கிரைண்டர்லாம் போட்டோம்னா லெசாக எர்த்தடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் நீ எர்த் லைன் கொடுத்தோம்னா எர்த்தடிக்கிற பிரச்சனை இருக்காது, அதனால தான் நம்ம எர்த் லைன் கொடுக்குறப்போ. உங்களுக்கு நான் சும்மா இந்த சார்ஜரு அந்த மாதிரி தான் நான் போட வரேன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, இதை ஒன்றும் அவசியமும் இல்லை நியூட்ரல் லைன் கொடுக்கணும்னு.
கொடுக்கறாங்க கொடுக்கலாம் கொடுக்காமலும் இருக்கலாம். நம்ம கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் கொடுக்கறத கொடுக்குறேன். நம்ம எதுவுமே கொடுத்துப்போம். எல்லாம் சேஃப் தானே, சேஃப்டி தானே. அதே மாதிரி வரிசையாக பார்ப்பேன். ஒன்றா ஜாயின் அடி ஜாயின் அடிச்சு ஒரு ஒரு ஏராக ஜாயின் அடி ஜாயின் அடிச்சு கொடுத்துட்டு வர வேண்டியதான். இப்பயும் புரியலன்னா உங்களுக்கு சொல்லுங்க, நான் இன்னொரு வீடியோவை எடுத்து போடுறேன். எதுவும் புரியலன்னு வச்சுக்கோங்க, சொல்லுங்க, நான் இன்னொரு வீடியோவை எடுத்து போடுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லி காமிக்கிறேன். அதனால தான் இது ஈஸியாக இருக்குதுனால தான் இது உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே செய்கிறேன். இந்த லைனை வந்து விட்டு வைங்க. நம்ம இந்த சுவிட்சில் வந்து நம்ம மெயின்லேருந்து எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த லைனை கொடுத்து இதில் இதில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அதனால் இந்த லைனை விட்டு வைப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூட்ரல் லைன், நியூட்ரல் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் அடிச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒயர் எடுத்துருக்குறேன், வாங்க ஜாயின் பண்ணிப்போம். எல்லாமே சீவி வச்சுருக்குறேன் நம்ப. இதை வந்து நல்லா ரெண்டு ஒன்னோட ஒன்றா இந்த ஒயர்லாம் முழுக்காதீங்க, எடுத்து ஒயர் கூட முழுக்கலாம். இந்த ஒயரை நீங்கள் இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஜாயிண்ட் அடித்த மாதிரி முழுக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, அது ஒழுங்காக டைட்டாகாத லேசாக நீட்டிக்கிட்டு நிற்கும். இந்த மாதிரி ஒயரை முறுக்கி சொல்கிறேன், இந்த மாதிரி ஒயரை நல்லா முறுக்கி விட்டு இன்னொரு ஒயரையும் அதே மாதிரி முறுக்கி விட்டு அதுக்கப்புறமும் உள்ளே வச்சு டைட் பண்ணிங்கன்னா கூட நிற்கணும்பா. ஆனால் எக்காரத்தை கொண்டு இந்த இந்த மாதிரி முழுக்காது. இதில் வந்து எங்கள் நியூட்ரல் இருக்குது, இந்த இருக்குதுங்க, அதில் இந்த ஒயர் 100 ஒயரை விட்டுட்டு ஜம்பருக்கு 100 ஒயரை விட்டுட்டு அந்த சைக்கிளில் வந்து எடுத்த பார்த்திங்களா கனெக்ஷன் ஒயரு, அந்த ஒயரை வந்து அந்த சைக்கிளில் விட்டு டைட் வச்சுக்கோங்க. நான் சொல்லுற எல்லா ஒயருமே நல்லா டைட் வச்சுருங்க, போட்டு நல்லா ரொம்ப டைட் வச்சிருக்கீங்க. உள்ள இருக்கிற அந்த பிளாஸ்டிக் வந்து அப்புறம் உடஞ்சிடும். உள்ள இருக்கிறதுனா அந்த உள்ள அவே நம்ம டெக்கு ஸ்டாண்ட் பண்ணும்போது வைக்கும் பார்த்தீங்களா, வச்சாங்க அது வந்து உடஞ்சிடும். இது எதுக்கு நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறேன்னா, இந்த இந்த லேடு வந்து தனித்தனியாக தான் இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை நான் அது கனெக்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் சொன்ன மாதிரியே பண்ணுவேன். ஒயரெல்லாம் எதுவும் கம்பி நீட்டிகிட்டு அந்த மாதிரி பண்ணாதீங்க நண்பா, அப்புறம் ஷார்ட் சர்க்கிட் ஆகும். நீட்டாமல் நல்லா ப்ராப்பராக பண்ணுங்க. நீங்கள் எப்பயுமே ஒயரிங் பண்ணும்போது ஒரு ஒயரை ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது மாதிரி அளந்தளந்து வெட்டிவிடாது. ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது எவ்வளோ தூரம் வருமா நீட்டாக வச்சு வெட்டுங்க. நான் வந்து இது ஆல்ரெடி எல்லாம் வெட்டி வச்சுருந்தேன், அதனால் நான் இதை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஆல்ரெடி இருந்த பாக்ஸ் தான், பழைய பாக்ஸ் தான். உங்களை சொல்கிறதுக்கான எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கனெக்ஷன் பண்ணேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்பயுமே பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி பண்ணுறேன், நீட்டாக இருக்கணும். நீட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். சொன்னல உங்களுக்கு நான் அந்த மாதிரி வெளியே நீட்டிட்டு இருந்தேன், நீட்டு இருக்கிறீங்களா காப்பர், இதை தான் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். மாதிரி முடிக்காதீங்க, அவங்க சொல்கிறதுக்காக சும்மா முடிக்கியிருக்கேன்.
நீங்கள் அந்த மாதிரி முழுக்காதீங்க, நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. இந்த ஒயரை விட்டு வைப்போம், நம்ம மெயின்லேருந்து வர்ற மாதிரி அதை கொடுத்து இதில் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இதுக்கு அந்த ப்ளக்கு இது ரெண்டு இது இப்போ எப்படி நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம்னா, இந்த ரெண்டு சாக்கெட்டுக்கும் இந்த ஒரு சுவிட்சு, இந்த ரெண்டு சாக்கெட்டுக்கும் இது ஒரு சுவிச்சு, இது வந்து இந்த சாக்கெட்டு, இந்த சாக்கெட்டுக்கு வந்து இந்த ஒரு சுவிச்சு, இந்த ரெண்டு சாக்கெட்டுக்குமே இந்த சுவிச்சு, இந்த ரெண்டு சாக்கெட்டு இந்த சுவிச்சு, அது மாதிரி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயர் எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு ஒயர் சேப்பு கலர் ஒயர் இந்த மாதிரி நான் நிறைய எடுத்து வச்சுருக்கேன், அதான் வந்து நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். நம்ம கீழே ரெண்டு சாக்கெட் பார்த்தீங்களா, அதில் அந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைனில் கனெக்ஷன் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா அதுலேருந்து எடுத்த லைன் ஒயர் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து இந்த சாக்கெட்டில் உள்ள லைன் ஒயர் பார்த்தீங்களா, அதில் கொடுத்து முடிப்போம். சொன்ன மாதிரி தான் ரெண்டு வயரும் ஒன்னோட ஒன்று முறுக்காமல் இந்த மாதிரி முறுக்குங்க. ஒயரை நல்லா முறுக்கிட்டு ஜாயின் பண்ணுறது ரொம்பவும் நல்லது இல்லைங்களா, முறுக்காமல் அந்த ஒயர் நீட்டிக்கிட்டே சீவிட்டு உடனே ஜாயின் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணுறீங்க, நல்லா நீங்கள் ஒயரை முறுக்கிக்கிட்டு ஜாயின் பண்ணுங்க. நான் சொல்கிறேன்னா இந்த மாதிரி முறுக்கிட்டு ஜாயின் பண்ணால் கம்பி வந்து நீட்டு இருக்காது, நல்லா போய் பிடிச்சிக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்ப்பா, அதனால தான் சொல்கிறேன் கம்பி எங்கேயும் நீட்டிக்கிட்டு இருக்காது, அதனால தான் சொல்கிறேன்ப்பா. இந்த ஒயரை வந்து நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம். சுவிட்சு கொடுக்கலாம், நல்லா கேஜுவலாக வயராக வாங்குங்க, சில்க் வயராக வாங்காதீங்க, நல்லா கேஜுவலாக வயராக பார்த்து வாங்கிப்பாங்க. இதை கனெக்ஷன் கொடுத்தாச்சுங்களா, அதுக்கப்புறமா இந்த லைன் இதை கனெக்ஷன் கொடுக்கணும், இதை வாங்க கனெக்ஷன் கொடுக்கணுமா, அதுக்கு இந்த இந்த ஒயரை வந்து நம்ம சீவிக்கிறேன் கொஞ்சம் நீட்டாக. நண்பா நான் இந்த இதை ஜாயின் பண்ணிட்டேன், உங்கள்கிட்ட காமிக்க முடியல பாருங்க, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். இது நம்ம உட வண்டியில் இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஏன்னா சுவிட்சில் தானே நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்போ, அதனால் நம்ம இதை வந்து இந்த இந்த ஜாக்கெட்டில் நம்ம ஜாயின் பண்ணிப்போம். லைனை வந்து இதில் இந்த இதுலேருந்து எடுத்த நம்ம லைனு, இந்த லைனை கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னடா ரெண்டு பையன் சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க, எனக்கும் கொஞ்சம் நாலேஜ் தெரியும், நாலேஜ் தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் பண்ணுங்கள், சின்ன குழந்தைங்களாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சனால நான் பையன் சொல்கிறேன், அதே சின்ன பையன் சொல்கிறான் சும்மா சொல்கிறான் அதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்க, அவன் மேலே எனக்கு கொஞ்சம் நாலேஜ் தெரியும், அதனால தான் சொல்கிறேன். கடைசியாக இந்த லைனில் இந்த லைனை வந்து சுவிட்சில் கனெக்ட் நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டாக என்னென்னா, இப்போ இந்த சுவிட்சில் லைன் கொடுக்காமல் இருக்கும், எதுக்குமே சப்ளை கொடுக்காமல் இருக்கும், அதுதான் கனெக்ஷன் கொடுக்க அப்படின்னு பார்க்க வரும்போது, அதுக்காக ஒரு கொஞ்சம் லாங்காக ஒரு ஒயர் ஒன்று எடுத்துருக்கேன், அது வந்து இந்த சிங்கிள் சப்ளை ஒன்று சொன்னல அதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எடுத்துக்கு வந்து நீங்கள் என்ன இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன், நியூட்ரலுக்கு வந்து பிளாக் கலர் எடுத்துக்கோங்க, ஸ்பேஸுக்கு வந்து ரெட் கலர் எடுத்துக்கோங்க, நியூட்ரலுக்கு வந்து அதாவது எடுத்துக்கு வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கோங்க, அதான் இது கலர் போடிங்க. அப்போ வேறு யாராவது வந்து உங்கள் வீட்டுக்கு ஒயர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் கொஞ்சம் தெரியும், அதனால தான் சொல்கிறேன்.
ஃபுல்லாக மெயின் லைனில் கொடுக்க போகிறோமோ அதாவது அவுட் புட்டுக்கு இன்புட் கொடுக்குற லைனு இதுக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒயர் வாங்கியிருக்கேன். மூணு கலரில் ஒரு ஒயர் ஏதாவது சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து நியூட்ரல் வந்து எர்த்து நியூட்ரல் லைன் வாங்க கொடுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைன் கொடுக்கலாம், இப்போ வந்து நம்ம வந்து எர்த் லைன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம நியூட்ரல் லைன் தான் கொடுக்கணும், அது இந்த பிளக்கில் தான் கொடுக்க போகிறோம். வாங்க கொடுத்துக்கலாம், கொடுக்கறதே வெட்டி விட்டு அப்புறம் நம்ம கொடுத்துட்றோம். இதை கொடுத்துட்டு கொடுத்துடலாம். நண்பா அதை பார்த்தீங்களா, கனெக்ஷன் கொடுத்தாச்சு, நம்ம ஜங்ஷன் பாக்ஸில் வேலை முடிஞ்சது. நண்பா நம்ம இந்த பாக்ஸில் வந்து வச்சு ஃபிட் பண்ண போது ஒரு முடிச்சு போட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் எங்கேனாலாம் எடுத்துகிட்டு போகும்போது அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இங்கே அப்படி தொங்க சின்னத்தில் தொங்க விடுவோம்போது சின்னத்தில் கை தவிர கீழே கூட விடலாம். உடம்பு வந்து ஒயர் பிடிங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு முடிச்சு போட சொல்கிறோம்போ அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களை காமிக்கிறேன். இந்த வாரம் ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. நான் ஒயர் வந்து ஒரு 5 மீட்டர் கொடுத்துருக்கேன், 5 மீட்டர் இருக்கும் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம ஓரமாக வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம 3-pin சாக்கெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் இன்னொரு ஒயிட் கலராக கொடுத்தாங்கல்ல, அதை போட்டுக்கலாம். போட்டு வச்சு எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்த்துப்போம். இவ்வளோ வச்சு இவ்வளோ இவ்வளவு போதும் பார்த்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எர்த் ஒயரை கட் பண்ணி விட்டுருப்போம். எர்த் ஒயர் உள்ளது போதும். நியூட்ரலையும் பார்த்துக்கலாம், கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சீவிடுவோம். நல்ல பிராண்டர் ஒயராக பார்த்து வந்துருக்கோம். மட்டமான ஒயர் வாங்காது, நல்லா பிராண்டட் ஒயராக பார்த்து இந்த மாதிரி அதே பேர் கொடுத்துருக்காங்க. இதில் சொல்லியிருக்காங்க எது லைனு எது அப்படின்றது. இதில் வந்து எதுதான் தெரியல, இதுதான் லைனு, ரைட் சைடு தான் லைனு. இப்படி பார்த்தோம்னா நமக்கு ரைட் சைடு லைனு லைனு இதில் வந்து நம்ம லைனை கொடுத்துருக்கோம். நியூட்ரல் ஒயரு, நியூட்ரல் ஒயரை கொடுத்துப்போம். நல்லா இந்த மாதிரி வச்சு கொடுக்குறோன்னா அப்புறம் நமக்கு டைட்டு நல்லா ஏறும், நல்லா டைட்டாகவும் இருக்கும். அப்புறம் நம்ம ஒழுங்காக கனெக்ஷன் கொடுத்துக்கிறது அலைன்மெண்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். கொடுத்துக்காக இந்த மாதிரி உங்களுக்கு அட்டை மாதிரி கொடுப்பாங்க, இதே இந்த மாதிரி உங்களை வச்சு டைட் வச்சுப்போம். நம்ம அதையும் வச்சு நம்ம டைட் வச்சுட்டு அதோட பேக் கவரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் வச்சுப்போம். அதான் நண்பா நம்ம ஜங்ஷன் பாக்ஸோட ஒர்க்கு முடிஞ்சது. நம்ம செக் பண்ணி நம்புகிறேன் மெயின் பாக்ஸ்
பாக்ஸில் கொண்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நண்பா. அதை செக் பண்ணிக்கலாம். நான் ரெடி பண்ண பார்த்தீங்களா எம்பி3 பிளேயர் இது? அதான் நண்பா, நீ ஏசி கார்டில்டாக போட்டிருந்தது என்னடா சார்ஜர் மாதிரி இருக்குன்னு கேட்பீங்க. அதை வந்து என்னோடய தம்பிக்கு நான் கொடுத்துட்டேன், அவனுக்கு தான் செஞ்சது அது, அவன்கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த யூஎஸ்பி போட என்கிட்ட ஒன்று இருந்தது, இதில் பென்ட்ரைவ் போட முடியாது. இந்த பென்ட்ரைவ் போகிற மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி நான் வச்சுருக்கிறேன். இதை வச்சு தான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன். நான் அதை உங்களுக்கு தெரிகிற மாதிரி நான் அப்படி வைக்கிறேன். நான் இந்த ப்ளக்கில் போடுறேன், ஸ்விட்ச் போடுறேன் பார்த்துக்கோங்க. ஆனால் அது இந்த ப்ளக்கு கரெக்டாக இருக்குது. எல்லா ப்ளக்கையும் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் அது எதுவும் ஹைன்னு வருது பார்த்தீங்களா. அப்புறம் இந்த பிளக்கை போட்டு காமிக்கிறேன். ஆனால் அதுபா, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பிளக்கையும் போட்டு காமிக்கிறேன். இந்த ரெண்டு பிளக்கையும் போடும்போது டக்கு டக்கு சொரப் சரணம் ஒரு சவுண்டு இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ள மண் இருக்குது, அதுதான் அந்த மாதிரி சவுண்டு இருக்கிறது. மண்ணை தொடச்சு போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு மண் சவுண்டு இருக்காது, கேட்குதா? அதுதான். ஆனால் இருக்கும் இதுலேயும் போட்டு காமிக்கிறேன். எல்லா பெண்ணுமே ஒர்க் ஆகணும் நண்பா, சக்ஸஸ் ஆகணும்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணணும் நண்பா. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும் நண்பா. இன்னும் டெய்லியும் வீடியோ போட உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம நாள் வீடியோ போடலை, இன்னும் உங்களுக்கு டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் நண்பா. பாய் நண்பா, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். பாய்.